இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
சிறகு கொடி இனத்தை சார்ந்தது. இதன் இலை வெற்றிலையைப் போன்று ஆனால் சிறியதாக இருக்கும். கொத்து கொத்தாக காய்க்கும் இந்த மிளகு காய்ந்தவுடன் பச்சை மணிகள் கருத்து சுருக்கம் விழும். இதுவே காய்ச்சல் கண்டு பக்குவம் பெற்று கடைகளில் விற்கும் மிளகு. சுவையில் காரமும் வீரியமும் உள்ளதாகவும் இருக்கும் மிளகு மிக சிறந்த மருந்து. எண்ணற்ற நோய்களை தீர்க்கும் தன்மையுடைய மூலிகை. இரத்தத்தை தூய்மைப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது என்பது நமது மருத்துவ மூதாதையரின் கருத்து. மிளகு அதிகம் பயிராகும் பகுதி கேரளா. இந்த மிளகில் 4 வகைகள் உள்ளன. மிளகு அல்லது நல்ல மிளகு, வால் மிளகு, காட்டு மிளகு, வெள்ளை மிளகு. இன்னும் பல மிளகு வகைகள் உண்டு. இருந்தாலும் நல்ல மிளகுதான் நோய்கள் தீர்க்கும் மருந்து எனலாம். காய்ச்சல், தொண்டை கம்மல், காலரா என்ற வாந்தி பேதி, விக்கல், மூலநோய், கருப்பை தொடர்பான நோய், செரிமானமின்மை, வயிற்றுக்கோளாறுகள், கை கால் குத்தல், குளிர்காய்ச்சல், தொழுநோய், வெண்தோல், கபம், வாயு, வாதரோகம், இருமல், சளி, காமாலை, காதுவலி, அடிப்பட்ட வீக்கம், பல் நோய், படர்தாமரை மற்றும் எண்ணற்ற நோய்களை நீக்கும் ஆற்றல் உடையது மிளகு. சில செய்முறைகளை நாம் பார்ப்போம். தொண்டை வலி, தொண்டைப்புண், வயிற்று வலி நீங்க தேவையான மிளகு எடுத்து இடித்து தூள் செய்து சுமார் 50 கிராம் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 500 மில்லி தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து சுண்ட காய்ச்சி எடுத்து வடிகட்டி வேலை 1க்கு 30 மில்லி வீதம் தினம் 2-3 வேலைகள் அருந்தி வர குரல் கம்மல், தொண்டை வலி, தொண்டைப்புண், வயிற்று வலி போன்ற நோய்கள் விரைவில் தீரும். தொண்டை வலி இருந்தால் கொஞ்சம் மிளகு, ஓமம், உப்பு இவை 3 சேர்த்து வாயில் போட்டு மென்றால் தொண்டை வலி குணமாகும். மருந்தென எண்ணி தினமும் மிளகு ரசம் வைத்து 1 டம்ளர் அளவு அருந்தி வந்தால் மேலே கண்ட எந்தவித நோயும் நம்மை அணுகாது. காலரா என்ற வாந்தி பேதிக்கு மிளகு 5 கிராம், அபினி 5 கிராம், பெருங்காயம் 5 கிராம் எடுத்து அம்மியில் வைத்து பசும்பால் சிறிதளவு விட்டு மாய்போல் நன்கு அரைத்து அரைத்ததை பயிற்றளவு மாத்திரைகளாக உருட்டி கொண்டு காலரா உள்ளவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 1 மாத்திரை வீதம் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்து சிறிது வெந்நீர் அருந்த செய்யவும். நாளடைவில் காலரா நிற்கும். கருப்பை நழுவுதல் அதாவது அடித்தள்ளல் என்று நோக்கி மிளகு 50 கிராம், கசகசா 50 கிராம், தேக்கு விதைத்தூள் 75 கிராம், ஓமம் 20 கிராம் ஆகிய அனைத்தையும் அம்மியில் வைத்து இடித்து தூள் செய்து கொண்டு அதில் 250 கிராம் தேன் கலந்து அடுப்பில் வைத்து லேகிய பதமாக்கி கிண்டி வைத்து கொண்டு கோலி அளவு காலை மாலை சாப்பிட்டு வர கருப்பை நழுவும் நோய் சரிபடும். அத்துடன் இம்மருந்தை மூல நோய்க்கும் சாப்பிட்டு வர குணமாகும். பசி எடுப்பதற்கு சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம், அரிசி திப்பிலி 10 கிராம், சீரகம் 10 கிராம், ஏலம் 10 கிராம் இவை அனைத்தையும் ஒரு மண் சட்டியில் போட்டு அடுப்பில் வைத்து இளம் வறுவலாக வறுத்து எடுத்து அம்மியில் வைத்து இடித்து இடித்த தூளை ஒரு மெல்லிய துணியில் கொட்டி வடிகட்டி வடிகட்டிய தூளை எடுத்துக்கொண்டு அதில் வெள்ளை சர்க்கரை போதுமான அளவு சேர்த்து தேவையான போது இத்தூளை எடுத்து இருவேளையும் காலை மாலை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணீர் அருந்தவும். நாளடைவில் பசி இல்லாதவர்களுக்கு பசி எடுக்கும். நேர்களே, நல்ல மிளகு நம் உடலுக்கு நலனையே தருகிறது. வீட்டில் நாம் செய்யும் உணவுகளில் எல்லாம் சிறிது அளவு மிளகு சேர்ப்பது நலம் பயக்கும். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17,
புனே 411001 மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். தேவா படைக்கிறேன், எந்தன் உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். நான் அல்ல நீரே, என் வாழ்க்கை இனிமேலே உம் சித்தம் செய்ய காத்திருப்பேன் சிலுவையின் கீழே. என்னை ஜீவ பலியாக என் தேவா படைக்கிறேன், உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். சார்
என் தேவா படைக்கிறேன், எந்த உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். பலியாக என் தேவா படைக்கிறேன், எந்த உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆம், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது அவசியம் என்று சொல்லி பவுலார் கூறுகிறார். ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். திருமணமான புதிதில் தம்பதிகள் பார்த்தால் மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். சிறிது நேரம் கூட பிரிந்திருக்க விரும்பாமல் இணைந்தே இருக்க விரும்புவார்கள். வானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதை போல கணவன் கண்ணுக்கு அவன் மனைவி காட்சியளிப்பாள். மனைவியின் கண்ணுக்கு அவன் கணவன் ஒரு தேவதூதன் போலவும் சிறந்த ஆண்மகனாகவும் தோன்றுவான். சிறிய காரியத்தை கூட விரிவாக பேசி மகிழ்வார்கள். ஆனால் காலப்போக்கில் நிலைமை மாற ஆரம்பிக்கும். திருமணமான புதிதில் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தவர்கள் நாளடைவில் எப்போதாவது பேசுவார்கள். நாளாக நாளாக அவர்கள் பேசி மகிழும் நேரம் குறைந்து கொண்டே வரும். தேவையானால் மட்டும் பேசிக்கொள்வார்கள். அவர்களது நெருக்கத்திலும் உறவிலும் கூட விரிசல் ஏற்படும். திருமணமான புதிதில் அதிக நேரம் பேசி உறவாடி மகிழ்ந்ததைப் போன்று எப்போதும் இராததே அதற்கு காரணம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானமுழுக்கு பெற்ற புதிதில் சிலர் அடிக்கடி ஜெபிப்பார்கள். நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஜெபிப்பார்கள். ஆண்டவரோடு நல்ல உறவு வைத்திருப்பார்கள். ஜெபிக்கும் நேரம் நாளடைவில் குறைந்து போய்விடும். தேவையும் நெருக்கடியும் வரும்போது மட்டும் ஜெபிப்பவர்களாக மாறிப்போவார்கள். இப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. தேவனை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் நமக்கு இருந்த பக்தி வைராக்கியம் இப்பொழுது இல்லை. அப்பொழுது ஆண்டவரிடம் நாம் வைத்திருந்த உறவானது இப்பொழுது நம்மிடம் இல்லை. ஆனால் பவுலார் கூறுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் எப்போதும் ஜெபத்தில் இருப்பது பிசாசுக்கு பிடிக்காத காரியம். ஜெபத்தினால் ஆண்டவருடன் நம் உறவு பலப்படும் என்பதை அவன் அறிவான். ஆண்டவரோடு நமக்குள்ள நெருக்கத்தை குறைக்க நமது ஜெபத்தை தடுப்பதுதான் சிறந்த வழி என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அடுப்பில் கொதிக்கும் உலையை குறைப்பதற்கு அடுப்பிலுள்ள விறகை எடுத்து விடுவதுதான் வழி என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். நம் ஆவிக்குரிய வாழ்வை குலைப்பதற்கு நம்மை ஜபிக்க விடாமல் பண்ண எல்லா வழிகளிலும் முயல்வான் சாத்தான். ஜப சிந்தனையை அழித்து வேறு செயல்களிலும் சிந்தனைகளிலும் நாட்டத்தை ஏற்படுத்துவான். பிசாசின் தந்திர உபாயங்களை அறிந்து அவன் வலையில் விழுந்துவிடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சாத்தான் பிரச்சனைகளை வேறுவிதமான சூழல்களை கொண்டு வருவான் என்பதற்காக
நாம் ஜெபிக்காமல் இருப்பது நல்லதல்ல. அவைகளையெல்லாம் மேற்கொண்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரோடு இடைவிடாத உறவு வைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் வெளப்படுத்துவது அல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக அமையும். எப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது, வெறும் ஜெபம் அல்ல, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, தேவைக்காக மாத்திரம் ஜெபிப்பது அல்ல, எப்பொழுதும் ஜெபிப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவரோடு நமது உறவை பலப்படுத்த வேண்டும். ஜெபத்தால் நிறைந்திருக்கும்போது நமது வாழ்க்கை வெற்றியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருக்கும் என்பது உண்மை. ஆம், கர்த்தருக்கன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரையும் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்தில்லாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்லை. இப்பொழுது ஆண்டவரோடு புதிய ஒரு உறவை ஆரம்பியுங்கள். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவனாய் நான் மாறுவேன் என்று உறுதிமொழி எடுத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபிக்கிற வாழ்க்கை வெற்றி பெறும். ஆவிக்குரிய வெற்றி மாத்திரமல்ல, சரீரப்பிரகாரமான வெற்றியும் கிடைக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நூறத்தனையாய் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இடைவிடாமல் ஜெபியுங்கள். சாத்தானுக்கு பிடிக்காதுதான், இடையூறுகளை கொண்டு வருவான்தான். இருந்தாலும் அவைகளை மேற்கொண்டு ஆண்டவரோடு உறவு வைத்து ஜெபிக்கிறவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்களுடைய பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதி தரலாம் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய வல்லமையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், குறைவை நிவர்த்தியாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தியறலும், சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும், சாத்தானுடைய சோதனைகளை மேற்கொள்ளும்படியான பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி உம்முடைய பூரணமான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தள்ள வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவா படைக்கிறேன், எந்தன் உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். நான் அல்ல நீரே என் வாழ்க்கை இனிமேலே, உம் சித்தம் செய்ய காத்திருப்பேன் சிலுவையின் கீழே. என்னை ஜீவ பலியாக என் தேவா படைக்கிறேன், உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். பாதையில் ஓடிடுவேன்.
ஆவியின் தேவா படைக்கிறேன், எந்தன் உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.